ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு கேமிங் டெவலப் டி. ரொம்ப நாளாகவே நான் வந்து சிஎஸ்ஆர் தான் வந்து பண்ணால் விளையாடிட்டு இருக்கேன். கிராண்ட் மாஸ்டர் 450 ஸ்டார்ஸ் கிட்ட வந்து பண்ணால் நான் வந்து சிஎஸில் வந்து பண்ணால் இருக்கேன். சரி, பிஆர் வந்து பண்ணால் விளையாடலான்னு சொல்லிட்டு சும்மா வந்து பண்ணால் ஆன்லைனில் இருக்கிறவங்களாம் வந்து இன்வைட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் வில்லனில் வந்து பண்ணால் இருந்தான். ஸோ கிராண்ட் மாஸ்டர் 20,000 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து பண்ணால் இருக்காங்க. ஸோ அவங்க கூட விளையாடும் போது எப்படியெல்லாம் ரஷ் கேம் ப்ளே வந்து பண்ணால் பண்ணுறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ வந்து பண்ணால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி யாராச்சும் வந்து பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாடி நின்றாலோடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமாக்கலட்டமா ரொம்ப நாள் கழிச்சு பிஆர் வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு புடி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் வந்து பண்ணால் பீக்கில் வந்து பண்ணால் இறங்கிட்டாச்சு. நம்ம டீமே வந்து பண்ணால் பீக்கில் தான் வந்து பண்ணால் இறங்கியிருக்கு. நான் இறங்கின இடத்துல ஒருத்தன் வந்துருந்தான், அவன் பேக் அடிக்க ட்ரை பண்ணால் அவனை ஹெட்ஷாட் போட்டு வந்து பண்ணால் கில் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு கிலே வந்து பண்ணால் தரமாக நம்ம ஹெட்ஷாட்டில் வந்து பண்ணால் கில் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோக்கு டெவில் குட்டிஸ் மறக்காமல் எல்லோரும் வந்து பண்ணால் லைக் பண்ணிவிடுங்க. 1K லைக்ஸ் வந்து பண்ணால் எதிர்பார்க்குறேன். எல்லோரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே கீழே வந்து ஒருத்தன் ரிவைவ் பண்ணுறதுக்கு வந்து பண்ணால் ஓடிட்டுருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவனை அடிக்கிறதுக்காக நானும் வந்து பண்ணால் ட்ரை பண்ணேன். நல்லாவே டேமேஜ் போயிச்சு. க்ளோவால் டப்புன்னு வந்து பண்ணால் போட்டான். லான்ச் எதுக்கு வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு போனால் டப்பு டப்புன்னு வந்து பண்ணால் 3 லான்ச்சர் போட்டேன். அதிலே பயபோல் பொசிங்கி செத்துட்டான். அந்த ஸ்குவாடே வந்து பண்ணால் வைப்போட்டாச்சு. நான் 2 கிலோ எடுத்தேன், அவங்க 2 கிலோ வந்து பண்ணால் அங்கே எடுத்துட்டாங்க. இப்போ வேறு எங்கேயாச்சும் இனிமே இருக்காங்களான்னு சொல்லிட்டு அப்படியே புச்சினாக் சைடு வந்து பண்ணால் போயிட்டு இருந்தா. இங்கே ஒருத்தன் கீழே வந்து பண்ணால் ஓடிட்டுருக்கா, அவனை டேமேஜ் பண்ண பாருங்கள். என்னடா ஹெட்ஷாட்டே வந்து பண்ணால் போகல, மேலே ஒன்னொருத்தர் வந்தான். அவனுக்கு வந்து பண்ணால் ஹெட்ஷாட் வந்து பண்ணால் போட்டு நாக் டவுன் வந்து பண்ணால் பண்ணிட்டேன். டப்புன்னு வந்து பண்ணால் கிட்ட போக வேண்டியதான். அவன் டீம்மேட் யாராச்சும் வந்து பண்ணால் ரிவைவ் பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பண்ணால் போயிட்டு இருந்தேன். கடைசியாக வந்து பண்ணால் ரிவைவ் பண்ணிட்டோம் போல. நானும் வந்து பண்ணால் பாம்பு தூக்கி போடலான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டேன். அவன் பயந்துட்டு கீழே வந்தான். அவனை ஹெட்ஷாட் போட்டு வந்து பண்ணால் அகைன் நாக் டவுன் பண்ணிட்டேன். மேலே இருந்தவனை யாரோ வந்து பண்ணால் கில் எடுத்துட்டாங்க. சரி, அப்படியே வந்து பண்ணால் வேறு வேறு எனிமிஸ் வந்து பண்ணால் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த ஆமோஸ் மட்டும் வந்து பண்ணால் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு ஆமோஸ் வந்து பண்ணால் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இங்கே ஒருத்தன் வந்தால் பாருங்களேன், நம்ம டீமேட்ஸில் ஒருத்தவனை நாக் டவுன் இவன் தான் போட்டான். அவனை நான் நாக் டவுன் பண்ணிட்டேன். வேறு ஒரு எனிமி இந்த சைடில் வந்து பண்ணால் இருக்கான். அவங்ககிட்டயே வந்து பண்ணால் ரஷ் அடிக்கலான்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணலான்னு போனால் அவன் எனக்கு டேமேஜ் பண்ணிட்டான். நான் அவனுக்கு 192 போட்டு ஹெட்ஷாட் போட்டு வந்து பண்ணால் நாக் டவுன் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் ஹெட்ஷாட்டில் கில்லே வந்து பண்ணால் வரல. ஏன்னா கணக்குனே தெரியல. 192 போயிடுச்சு, ஆனால் ஹெட்ஷாட்டில் வந்து பண்ணால் கில் வரல. என்ன கதனே தெரியலடா அப்பா. சரி, இவனை வந்து பண்ணால் அடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு இவனையும் வந்து பண்ணால் கில் வந்து பண்ணால் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பண்ணால் பீக்கே வந்து பண்ணால் நாங்கள் போயிட்டோம். நாங்களும் எனிமி அடிக்கிறதுக்கு அங்கங்கன்னு சுற்றுறோம். பட் எனிமி வந்து பண்ணால் கண்ணிலே மாட்ட மாட்டாங்க. ஜோனுக்குள்ளேயே வந்து பண்ணால் குடும்பம்லாம் வந்து பண்ணால் நடத்திட்டு கிடக்கிறாங்க. சில ஸ்குவாட்ஸ் எல்லாம் என்னத்தை சொல்கிறதுனே தெரியல. சரி, இங்கே ஒரு ஸ்குவாட் வந்து பண்ணால் இருக்கு, அவங்கள போயிட்டு வந்து பண்ணால் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணால் கிட்ட வந்து பண்ணால் போயிட்டு இருந்தேன். உள்ள ஒருத்தன் வந்தான் பாருங்கள், ஹெட்ஷாட் போட்டு வந்து பண்ணால் நாக்டவுன் வந்து பண்ணால் பண்ணிட்டேன். நாக்டவுன் வச்சோடனே கிளியர் வந்து பண்ணால் பண்ணிவிடுங்க. ஏன்னா எவங்கிட்ட ஊசி இருக்குன்னே தெரியல. அடுத்த எனிமி அடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுற டைமில் இவன் ஊசி குத்திட்டு வந்துட்டு பின்னாடியிலேருந்து சர்ப்ரைஸ் வந்து பண்ணால் பண்ணிடுறான். ஸோ அதனால் எவனை நாக் டவுன் வச்சாலும் கிளியர் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், ஊசி வந்து பண்ணால் குத்திட்டுருக்கான். நாக் டவுன் ஆடுன செகண்டே வந்து பண்ணால் ஊசி வந்து பண்ணால் குத்திட்டுருக்கான். மேலே இப்போ தான் எவனை இறங்கினான்னு நினைக்கிறேன். சரி, அவனை போயிட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு போனால் போனால் ஒருத்தவன் ஷார்ட் கன்னில் நல்லாவே டேமேஜ் பண்ணிட்டான். விட்டு தான் நம்மளை அழுத்தி சாவடிச்சிடும். நானும் வந்து பயத்தில் வந்து MP40 வச்சு வந்து பண்ணால் அழுத்திட்டேன். அப்புறம் க்ளோவால் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து பண்ணால் மெடிக்கிட் போட்டு வந்து பண்ணால் வெயிட் பண்ணிட்டுருக்கான். பயபோல் வந்தால் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதே போல் வந்தால் பாருங்கள், எதுக்கு இங்கே வந்து நின்னானே தெரியல. கடைசியாக வந்து பண்ணால் அவனை அடித்து அந்த ஸ்குவாடே வந்து பண்ணால் நம்ம முடிச்சிட்டாச்சு. 10 கிலோ வந்து பண்ணால் எடுத்துருக்கோம். மேலே ஒருத்தர் வந்து பண்ணால் படுத்துட்டு இருக்கான். அவனை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா. பின்னாடியிலேருந்து எங்களை வந்து அடிக்கிறதுக்கு டேமேஜ் வந்து பண்ணால் கொடுத்துருந்தான். அவனை ஹெட் ஷாட் போட்டு வந்து பண்ணால் நாக்டவுன் வந்து பண்ணால் பண்ணிட்டான். இவன் எவன் தெரியுமா, நான் வந்து பொச்சினாக்கில் வந்து பண்ணால் அடித்தேன் தெரியுமா. அந்த ஸ்குவாடில் தான் தனித்தனியாக வந்து பண்ணால் எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்காங்க உயிர் பயத்தில். கடைசியாக அவனை திருப்பி அகைன் வந்து பண்ணால் சாவடிச்சு அந்த மேட்ச் வந்து பண்ணால் நாங்கள் வந்து வின் வந்து பண்ணால் பண்ணிட்டோம். இந்த மேட்ச்சில் வந்து நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறேன். என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் ஒர்க் வந்துச்சுன்னு ஃபோன் ஓரமாக வச்சுட்டு வரதுக்குள்ளே எல்லாரும் காலி ஆகிட்டாங்க. சரி, நம்மக்கிட்ட 400 காயின் இருக்குது. ஜோனுக்குள்ளே போயிட்டு ரிவைவ் பண்ணிட்டேன். இல்லை வந்து ரிவைவ் பண்ணிட்டு நானும் வந்து பண்ணால் ஜோனுக்குள்ளே வந்துட்டேன். சேஃபாக வந்துட்டேன். அங்கே நிறைய ஃபைட் வந்து பண்ணால் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி தலை காமிச்சிட்டு இருந்தான். அவனை ஹெட் ஷாட் போட்டு வந்து பண்ணால் நாக்டவுன் பண்ணிட்டேன். இங்கே ஒரு 2 பேர் வந்து பண்ணால் இருக்காங்களா, ஸ்குவாடாக இருக்காங்களான்னு தெரியல. லாஸ்ட் எனிமி அங்கே தான் இருக்காங்க. ஒருத்தவங்க ஹெட் ஷாட் போட்டேன். இன்னொருத்தவன் பறந்து வரலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் அவனுக்கும் ஹெட் ஷாட் வந்து பண்ணால் போட்டேன். வேறு லெவலில் வந்து பண்ணால் தொடர்ந்து ஹெட் ஷாட் வந்து பண்ணால் போயிருக்கு. பின்னாடி இருக்கவன் நல்லாவே டேமேஜ் பண்ணிட்டான். லாஸ்ட் எனிமி அவன் மட்டும்தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், அவன் மட்டும்தான் இருக்கான். பின்னாடி இருக்கான் ஊசி குத்தி வந்து பண்ணால் ஏந்திரிக்கூடாது. சரி, இவனை வந்து பண்ணால் எப்படியாச்சும் அடிக்க ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஓப்பனில் போயிட்டு வர விட்டு அடித்தேன். ஹெட் ஷாட் போட்டு வந்து பண்ணால் கீழே வந்து பண்ணால் பண்ணிட்டேன். தரமாக தொடர்ந்து 3 ஹெட் ஷாட் லாஸ்ட்டில் அடித்து இந்த மேட்ச் வந்து பண்ணால் வின் பண்ணி கொடுத்துட்டாச்சு. ஸோ இந்த வின் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 11 கிலோ வந்து பண்ணால் எடுத்திருந்தோம். இல்லை அப்புறம் 10 கிலோ எடுத்திருந்தாங்க. நம்ம டீமேட்ஸ் நார்மலாக ஒரு அளவுக்கு வந்து பண்ணால் 5 கிலோ 6 கிலோன்னு வந்து பண்ணால் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ கவலை கிடையாது. நம்ம கொஞ்சம் ரஷ் பண்ணி ஆடுறதுனால அவங்க கிலோ நம்மளும் வந்து பண்ணால் திருட்டு கிலோ வந்து பண்ணால் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுபோல் தான் இந்த மேட்ச்சில் செமையான வந்து திருட்டு கிலோ வந்து பண்ணால் எடுப்பேன். எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருங்க.
லாங்கில் ஒரு எனிமி இருக்கான். ஸோ அந்த க்ளோவால் உடச்சி வந்துப்போனா அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடியிலேருந்து எவனோ வந்து சர்ப்ரைஸாக எனக்கே அட்டாக் கொடுத்துட்டான். சைலண்ட் கில்லர் வந்து ரொம்பவே மோசம், ஏன்னா நம்ம வேற ஒரு ஃபைட் எடுத்துருப்போம், டப்புன்னு நம்ம பக்கத்தில் இறங்கி நம்மளை வந்து பின்னா அழுத்தி சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது போல் தான் இவன் ட்ரை பண்ணான். ஆனால் அவனுக்கு வந்து பின்னா நான் வந்து சர்ப்ரைஸாக வந்து ஹெட்ஷாட் அடிச்சு வந்து பண்ணா நம்ம நாக்டவுன் பண்ணி கில்ல வந்து பண்ணா எடுத்துடாச்சு. எடுத்தோடனே பின்னாடி ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று வந்து பண்ணா கேட்குது, சுற்றி சுற்றி எனிமி இருக்காங்க போல், நம்ம கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணா ஆடணும்னு சொல்லிட்டு பார்த்து கவனமாக ஆடிட்டு இருக்கும்போது பின்னாடியில் ஒருத்தன் வந்து நான் பாருங்கள் அவனையும் வந்து பண்ணா ஹெட்ஷாட் போட்டு வந்து பண்ணா நாக்டவுன் பண்ணிட்டேன். சரி எதுக்கும் வந்து இவன் ஊசி கீசி ஏதாவது வச்சிருக்கானான்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறேன், கரெக்டாக ஊசி போட்டு வந்து பண்ணா என் பைபிளை ஏந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அவனை அடிச்சு கில் வந்து பண்ணா எடுத்துடாச்சு. வெளியே வந்து எரர் வேறு யாருமே வந்து பண்ணா கில் வந்து பண்ணா எடுத்துட்டுருக்கான். சரி அவனை போயிட்டு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்தா அவன் கில் எடுத்துட்டான். பின்னாடியிலேருந்து எவனை வந்து பண்ணா அவனை ஹெட்ஷாட் போட்டு வந்து பண்ணா நாக்டவுன் பண்ணிட்டாங்க. அவனுக்கு வந்து பண்ணா தரமாக ஹெட்ஷாட் போட்டு கில் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்னதாக ஒர்க் வந்துச்சு, அது போயிட்டு வரதுக்குள்ளே மேட்ச் வந்து பண்ணா முடிஞ்சிச்சு. நல்ல நல்ல மேட்செல்லாம் இப்படி தான், ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்து கெடுத்து விட்ருவாங்க. ஸோ கண்டென்ட்லாம் நிறைய கண்டென்ட் வேஸ்ட் ஆகிட்டு இது போல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பெஸ்ட்டு வந்து பண்ணால் கொடுத்துட்ருக்கேன். ஒர்க்கும் பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இங்கே ஒரு பொட்டிக்குள்ளே வந்து பண்ணால் நாலு பேர் வந்து பண்ணால் ஒரு ஸ்குவாடே வந்து பண்ணால் உள்ளே உட்காந்துருக்காங்க. நான் ஒருத்தனை ஹெட்செட் போட்டு வந்து பண்ணால் நாக்டவுன் பண்ணிட்டேன். அந்த கில் கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா எவனோ க்ளோ ஆல் போட்டு அவன் டீமேட்ஸை வந்து பண்ணால் ரிவைவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வந்தவனா அழுத்தி பிடிச்சி வந்து பண்ணால் நான் நாக்டவுன் பண்ணிட்டேன். உள்ளே போயிட்டு நான் வந்து திருப்பியும் நாக்டவுன் பண்ணவனெல்லாம் வந்து பண்ண கில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கவுங்க க்ளோவாலெல்லாம் போட்டுக்கிட்டு மெடிக்கிட்டு வந்து பண்ணால் சுற்றிட்டு இருக்காங்க. எங்கிட்ட பாம் இருக்குது, பாம்பை தூக்கி உள்ளே போட்டலாம்னு சொல்லிட்டு அழகாக வந்து பண்ணால் பாம்பை உள்ளே தூக்கி போட்டு வந்து பண்ணால் கில் வந்து பண்ணால் பண்ணிட்டேன். ஸோ என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கொஞ்ச நேரம் வந்து பண்ணால் நம்ம ஸ்குவாட் உள்ளே பூந்து இந்த நாலு பேர் வந்து பண்ணால் வெளு வெளுன்னு சொல்லிட்டு பண்ணால் வெளுத்துட்டாயிச்சு. ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து பண்ணால் கிராஸ் வயர் வந்து பண்ணால் போயிட்டு இருந்தது. நானும் அடிக்கடிக்கு ட்ரை பண்ணுறேன், ஹெட்டே வந்து பண்ணால் போகலை. இங்கே ஒருத்தனுக்கு வந்து கம்மியான ஹெட்டு போயிடுச்சு, அந்த கில் வந்து பண்ணால் அசால்ட்டாக நான் வந்து திருட்டேன். மனோஜ் ப்ரோ தான் வந்து பண்ணால் அடி அடிச்சிட்டு இருந்தார், அந்த கில்லெல்லாம் நான் வந்து பண்ணால் திருட்டேன். இப்போ நல்ல டேமேஜ் வந்து பண்ணால் கொடுத்துருக்கேன், ஒரு 50-70 சொல்லிட்டு போனால் டேமேஜ் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் அங்கே கிராஸ் ஃபயர் வந்து பண்ணால் போயிட்டுருக்கா, அவங்கவுங்க ஃபைட் வந்து பண்ணால் எடுத்து கில் வந்து பண்ணால் எடுத்துட்டு இருந்தாங்க. வெளியே ஒருத்தன் வந்தால் பாருங்கள், அவனை ஹெட்ஷாட் போட்டு கில் வந்து பண்ணால் நான் எடுத்துட்டேன் MP40. இப்போ ஒரே ஒரு எனிமி அவனும் ஜோனுக்குள்ளே தான் வந்து பண்ணால் இருந்தான். டேய் அங்கே தண்டா இருக்கான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பாருங்கள். டப்புன்னு வந்து மனோஜ் ப்ரோ தான் இல்லை ஐடியில் வந்து பண்ணால் ஆடிட்டு இருந்தாங்க. மனோஜ் அங்கே தான் இருக்கான் எனிமி அட்ரா அட்ரான்னு சொல்லிட்டு சொல்லும் போது கரெக்டாக அந்த எரர் பைப்பில் வந்து பண்ணால் கில் வந்து பண்ணால் ஆட்டியே போட்டான். ஸோ இந்த மேட்சும் வந்து பண்ணால் வெறித்தனமாக வந்து ரஷ் பண்ணி வந்து பண்ணால் கில் பண்ணி வின் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பண்ணால் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். என்னோட போக்கோ X3 ஃபோன் வந்து பண்ணால் திடீர்னு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்து பண்ணாமல் டப்புன்னு பிளாங்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆனே ஆக மாட்டேது, என்ன ப்ராப்ளம்னே தெரியல. யாருக்காச்சும் இந்த ப்ராப்ளம் ஆயிருந்தால் அவங்களோட என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தேன், அதெல்லாம் சரிப்பட்டு வரவே இல்லை. கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் வால்யூம் அப் பட்டனும் பவர் ஆன் பட்டன் ஆன் பண்ணால் ஆன் ஆகிடுன்னு சொன்னாங்க, ஆனால் ஆனே ஆகலை. என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த போல் ப்ராப்ளம் ஆகியிருக்க வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் போக்கோ X3 தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லவ் யூ, டேக் கேர், பாய்.